ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போகிறேன். சென்னை எதுக்கு போகிறேன்னு பார்த்தா சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான் போகிறேன், வேறு எந்த வேலையும் எனக்கு கிடையாது. இதுதான் நான் சென்னை போகிற ட்ரெயின். என்னதான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இருக்குது. சென்னை போகிறேன், 4 மணி நேரம் இருக்கு. இன்றைக்கோட பெரிய பிரச்சனையே மாஸ்கை போட்டு தூங்கணும். இது முடிய மாஸ்கை போட்டு நான் தூங்குறதே கிடையாது, அதுவும் ட்ரெயினில் மாஸ்கை போட்டு தூங்கணும் ஃபஸ்ட்டு டைம். ஸோ இதுதான் நான் போகிற ட்ரெயின். நான் போய் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த டோர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இங்கே மேலே படுத்துட்டு ரொம்ப நல்லவர். ஏன்னா கிடச்ச பர்த்து மேலே, ஆனால் எனக்கு அங்கே கால் இடிக்குன்னு சொல்லி அவர் கிடச்ச பர்த் அது எனக்கு அது கொடுத்துட்டு அவர் இதை எடுத்துக்கிட்டாரு. இன்னும் நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. என்னதான் பர்த் மாதிரி உட்காந்தாலும் 6.5 அடி மனுஷனுக்கு கண்டிப்பாக தலையடிக்க தான் செய்யும். அந்த மாதிரி எனக்கும் நல்லா தலையடிச்சிட்டு இருந்துச்சு. என்ன தான் ட்ரெயினில் சார்ஜர் போட்டிருந்தாலும் என்னோடய 1+ சார்ஜர் அதுக்குள்ளே போகல. ஏன்னா அது அவ்வளோ பெருசு, என் ஃபோனும் சார்ஜ் போட முடியல. நல்ல வேலை நான் பவர் பேங்க் கேரி பண்ணதுனால. ஸோ ஒரு கரெக்டாக 6:30 அந்த டைமில் நான் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்தோடனே ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது, டீயை குடித்து அடுத்து என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். எனக்கு சர்டிஃபிகேட் வாங்குறது 11 மணிக்கு, நான் 6 மணிக்கே சென்னை வந்துட்டேன். அது முடிய நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்தேன். அப்புறம் தான் நான் இந்த 3 விஷயம் பண்ணணும்னு நினச்சேன். முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கணும், 2வது நான் பீச் பார்த்து ரொம்ப நாளாச்சு, மெரினா பீச் போனோம், 3வது ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கிற யாக்கூப் பிரியாணியில் சாப்பிடணும், வேறு லெவலுக்கு இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து நான் பிளான் பண்ணது மெரினா பீச். மெரினா பீச் போகிறக்கு நான் கிளம்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கே வருதுன்னு தெரில, அதனால் மெரினா பீச்சுக்கு வந்திருக்கேன். எனக்கு 4 மணி நேரம் டைம் ஓட்டணும், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஆகணும். 4 மணி நேரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில. 11 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கப்புறம் புரியுதா? ஆனால் 7 மணிக்கே நான் வந்துட்டேனே, 11 மணிக்கு போகிறக்கு அது முடியும். நான் எங்கே போகிறது,
அதெல்லாம் தெரில. சேபாக் ஸ்டேடியம் அடையார் ஆனந்த் பவனில் ஒரு கீ ரோஸ்டர் வடை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் தெரியுது மணி 8 மணி இதாகுது. இனி என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது என் மண்டையில் ஒரு ஐடியா கிளிக் ஆகுது, மெட்ரோ ஏறி சுற்றலாம். சரி, மெட்ரோவில் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வழியாக எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். எக்மோர் மெட்ரோவிலேருந்து ஆலந்தூர் முடியும் போனேன். டிக்கெட் காஸ்ட் ஒரு 40 ருபீஸ் ஆச்சு. அடுத்து என்ன பிளான் கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஆலந்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வந்து அங்கேருந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் போய் டிக்கெட் கிடச்சி சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணி கிளம்பலாம் தான் ஐடியாவில் இருந்தேன். சென்னையோட அந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட்ருக்கு முடியும் மெட்ரோவில் போயிட்டு விளாண்டுருந்தேன். இப்போ மறுபடியும் சென்ட்ரலுக்கு போவோம். நான் கரெக்டாக சென்ட்ரல் போகிறதுக்கு கிளம்பிட்டேன் மெட்ரோவில். அப்போ தான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, சென்ட்ரல் போகாத கோயம்பேட்டில் இறங்கு, அங்கே வந்து சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிக்கோன்ட்டு. சரி, நான் இதையும் பார்க்கல, வீடியோவே நல்லா எடுக்க முடியல, சர்டிஃபிகேட் வாங்கின வீடியோவும் எடுக்கலை. அப்புறம் நான் கோயம்பேட்டில் போய் சர்டிஃபிகேட் வாங்க போயிட்டேன். அப்புறம் என்னோடய அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா யாக்கூப் பிரியாணி, அது சாப்பிட போனேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு, பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதோ ரீசனில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ எப்படி எண்ட் பண்ணுன்னே தெரியாது. அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் 3 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சி மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்